அனல் கக்கும் பார்வை, எதையும் எதிர்க்கும் துணிவு, ஓங்கி ஒலித்த சிங்கத்தின் கர்ஜனை குரல், கம்பீரமான தோற்றம் என மக்கள் மனங்களை வென்றவர் இன்று விண்ணாள சென்று விட்டார். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு மலர் வளையம் வைத்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நேரில் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்துக்கு தனது ஆறுதல்களை கூறி தேற்றிய அவர் நடந்த விவரங்களையும் கேட்டறிந்தார். இதேபோல தமிழக அரசு சார்பில் அமைச்சர் உதயநிதி நேரில் அஞ்சலி செலுத்தினார். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய ஓ பன்னீர்செல்வம் தனது இரங்கல் உரையில் கேப்டன் விஜயகாந்தை அன்போடு அண்ணன் அண்ணன் என்றே வார்த்தைக்கு வார்த்தை குறிப்பிட்டு பேசினார். அப்போது அனைவரோடும் அன்பாகவும் நேசமாகவும் பாசமாகவும் மரியாதையாகவும் பழகக்கூடியவர் என பாராட்டினார். அன்புக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சிறந்த நடிகரோடு மட்டுமல்லாமல் திரைப்பட கலைஞர்களுக்கு உதவி புரிவதிலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிவதிலும் அரசியலில் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து மக்களுடைய நன்மதிப்பையும் தொண்டருடைய ஆதரவையும் பெற்று பல்வேறு புகழுக்கு அவர் உரியவர். 150 திரைப்படங்களில் அவர் நடித்து தன்னுடைய நடிப்பாற்றல் மூலம் அனைத்து தரப்பட்ட மக்களையும் கவர்ந்தவர். கேப்டன் விஜயகாந்தின் மறைவு தமிழக மக்களுக்கு பேரிழப்பு என்றும், ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்துவிட்டோம் எனவும் வேதனை பகிர்ந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திரைத்துறையில் விஜயகாந்துடனான தனது அனுபவத்தையும் அவரது பெருமைகளையும் பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய ரசிகர்களால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களாலும் கேப்டன் கேப்டன் என்ற அன்போடு அழைக்கப்பெற்ற ஒரு பெருமகன் நம்முடைய கேப்டன் அவர்கள். இது வரைக்கும் இந்த பின்னங்காலை வீசி பேக்கிக்கு அடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த நடிகரும் இல்லை. அந்த கால் என்று அசைவென்று கிடைப்பதை பார்க்கிற போது புரட்சிகரமான எண்ணற்ற வசனங்களை கையை உயர்த்தி விரலை நீட்டி பேசி அந்த கைகள் மடக்கப்பட்டு கிடக்கிற போது அழகு தமிழால் ஆவேச தமிழை அள்ளி வீசிய அந்த வாய்கள் மூடி மௌனித்து கிடக்கிறதை பார்க்கிற போது மனது பெரிதும் துயரிற்று நொறுங்குகிறது. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நேரில் அஞ்சலி செலுத்தினார். உதவி என கேட்டு வந்தவர்களுக்கு அவர்கள் யாரென்று விசாரிக்காமலேயே உதவியவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மனம் நெகிழ்ந்து பெருமை பேசி அஞ்சலி செலுத்தினார். அனைவரையும் குடும்ப உறுப்பினர்கள் போல அரவணைத்து பாசத்தோடு பழகியவர். அவரை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு எது எப்படி இருந்தாலும் பசியோடு மட்டும் யாரும் இருந்துவிடக் கூடாது என்பதிலே குறிக்கோளாக ஒரு லட்சியமாக கொண்டிருந்தவர். அதனால்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாற்று கொள்கை கொண்டவர்களும் மாற்று எண்ணம் கொண்டவர்களும் தொழில் ரீதியாக எதிரிலே இருந்தவர்களும் கூட மரியாதையோடு அவருடைய மனிதாபிமானத்தை நினைத்து பார்த்து உருகுகிறார்கள். லட்சக்கணக்கான மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட மாமனிதர் என பாராட்டியதோடு திரை உலகத்திலும் தமிழ் சமூகத்திலும் தனக்கென்று மிகப்பெரிய இடத்தை உருவாக்கிவிட்டு கேப்டன் நம்மை விட்டு பிரிந்திருப்பதாக மனம் வெதும்பிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேப்டன் விஜயகாந்தை இழந்து தாங்குண்ணா துயரத்தில் இருக்கும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆறுதல்களை கூறினார். உலகம் முழுவதும் லட்சோபலட்ச தமிழர் உள்ளங்களில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பெற்ற அந்த மகத்தான மாமனிதர் நம்மோடு இல்லை. திரையுலகத்தில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய தனி இடத்தையும் தமிழ் சமூகத்தின் உள்ளத்தில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய இடத்தையும் உருவாக்கிவிட்டு
இன்றைக்கு கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தி ஈகை குணத்தால் நட்புக்கு இலக்கணமாய் திகழ்ந்து ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தனது இறுதி மூச்சு வரை செயல்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் என கூறிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன், கேப்டன் விஜயகாந்தின் மறைவு கலைத்துறைக்கும் அரசியல் துறைக்கும் பேரிழப்பு என வேதனை பகிர்ந்தார். தன்னுடைய கடின உழைப்பாலும் மக்களுடைய நம்பிக்கையும் அன்பையும் பெற்று உயர்ந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அதன் அடிப்படையிலே கிராமம் முதல் நகரம் வரை இயக்கத்தை பலப்படுத்தி தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் என்ற ஸ்தானத்தை அடைந்த மிகப்பெரிய வரலாறு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு. மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சகோதரி செல்வி நேரில் அஞ்சலி செலுத்தினார். கணவனை இழந்து வாடும் விஜயகாந்தின் மனைவியை ஆற தழுவி அவரை தேற்றிய அவர் பின்னர் அருகில் அமர்ந்து ஆறுதல் கூறினார். இதேபோல அமைச்சர் ரகுபதி மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னை மாநகர மேயர் பிரியாவும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர்கள் கலைஞர் ஜெயலலிதா வரிசையில் கேப்டன் விஜயகாந்தின் இழப்பு தமிழகத்தில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி தெரிவித்தார். இழப்பு தமிழ்நாட்டிலே ஐயா கலைஞர் அம்மா ஜெயலலிதா ஆகியோருக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு நேரில் அஞ்சலி செலுத்தினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.